கை சம்மர்ல மெயினா நம்மளோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கா, பிசு பிசுன்னு இந்த மாதிரி சமயத்துல வெளியே போகும்போது மெயினா இந்த மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஆகுதுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, எப்பவுமே ஹேண்ட்பேக்ல இல்ல வந்துட்டு உங்களோட வாலெட்ல இதுலயாவது இந்த மாதிரி ஏதாவது பிளாட்டிங் பேப்பர்னு சொல்லுவாங்க. இதை இது நான் வந்து மினிசோல இருந்து வாங்கியிருந்தது, உங்களுக்கு ஏதாவது பெஸ்டா இருக்கிறது டேக் பண்ற செக்கனு வேணும்னா. ஓகே, இந்த மாதிரிதான் இருக்கும் இது. ஸோ இது இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். எக்ஸஸ் ஆயில் அழகா எடுத்துருது பாருங்க, எவ்வளோ ஆயில் இருக்கு பாருங்க, அதை அழகா எடுத்து கொடுத்துரும். இவ்வளோ என்ன இருக்கு என் ஃபேஸில். ஓகே, ஸோ இது எவ்வளோ அழகாக எடுத்துருச்சு பாருங்க. இப்போ இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இதுக்கு தான் பிளாட்டிங் பேப்பர் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி பிளாட்டிங் பேப்பர் கண்டிப்பாக உங்களோட ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க, பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக மேக்கப் போடுறீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.